தாம்பரம் ரயில் நிலையத்தில் ரூபாய் 4 கோடி பிடிபட்ட வழக்கில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சிக்கல் வலுக்கிறது. ரயிலில் பிடிபட்ட 4 கோடி தொடர்பாக போலீசார் பதிவு செய்துள்ள முதல் தகவல் அறிக்கையில் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. 4 கோடியுடன் பிடிபட்ட சதீஷ் என்பவர் நயினார் நாகேந்திரன் ஹோட்டலில் இருந்தே பணம் கொடுத்து அனுப்பப்பட்டதாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காகவே 500 ரூபாய் கட்டுகளாக ஜெய்சங்கர் என்பவர் பணம் கொடுத்து அனுப்பியதாகவும் சதீஷ் வாக்குமூலம் அளித்துள்ளார். நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான ப்ளூ டைமண்ட் ஹோட்டல் ஊழியரான சதீஷ் அளித்துள்ள வாக்குமூலத்தால் நயினார் நாகேந்திரனுக்கு சிக்கல் வலுத்துள்ளது. நயினார் ஹோட்டலில் இருந்து மட்டுமின்றி அதிமுக முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் ஹோட்டலில் இருந்து பணம் அனுப்பப்பட்டதாக அவர் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். 4 கோடி பணத்துடன் பிடிபட்ட சதீஷ் தான் பாஜக உறுப்பினர் என்பதற்கான அடையாள அட்டையும் அவர் வைத்திருந்தார். நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏவின் அடையாள அட்டையையும் பிடிபட்ட சதீஷ் வைத்திருந்ததாக முதல் தகவல் அறிக்கையில் தகவல் வெளியாகியுள்ளது. 4 கோடி பிடிபட்ட விவகாரத்தில் நயினார் நாகேந்திரனுக்கு தொடர்பு இருப்பதற்கான ஆதாரம் சிக்கியதை அடுத்து அவருக்கு போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். தாம்பரம் போலீசார் நெல்லை சென்று நயினார் நாகேந்திரனுக்கு சம்மனை வழங்கியிருக்கின்றனர். நயினார் நாகேந்திரன் உறவினர் செல்லதுரை என்பவரிடம் தாம்பரம் போலீசார் இந்த சம்மனை வழங்கியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெய்சங்கர் இணைகிறார். அவரிடம் பேசலாம். ஜெய்சங்கர், விவரங்கள். அதாவது கடந்த 6ஆம் தேதி நெல்லை விரைவு ரயிலில் ஏசி கோச்சில் வந்து பணம் கடத்தி செல்வதாக தேர்தல் பறக்கும் படை மற்றும் காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அதனையொட்டி தாம்பரம் ரயில் நிலையத்தில் அவர்கள் பறக்கும் படை அதிகாரிகளும் சோதனை செய்தனர். ஏசி கோச்சில் ஏறி சோதனை செய்த போது அங்கு பாஜகவோட உறுப்பினர் சதீஷ் மற்றும் நவீன் மற்றும் பெருமாள் உள்ளிட்ட ஒரு 3 பேர் வந்து பிடிபட்டனர். அவர்களிடம் வந்து பணம் வந்து பறிமுதல் செய்யப்பட்டு காவல்துறை தாம்பரம் காவல்துறையில வைத்து விசாரணை செய்யப்பட்டது. அந்த தகவல் இப்போது எஃப்ஐஆரில் பதிவு பட்ட தகவல் இப்போது வெளியாகி உள்ளது. அந்த எஃப்ஐஆரில் என்ன பதிவு பற்று செய்யப்பட்டுள்ளது என்றால், அந்த சதீஷ் என்பவர் கொடுத்த வாக்குமூலம் தான் மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த சதீஷ் வந்து தான் வந்து அந்த ப்ளூ டைமண்ட் ஹோட்டலில் வந்து மேலாளராக பணிபுரிவதாகவும், தன்னிடம் வந்து ஜெய்சங்கர் என்பவர் 500 ரூபாய் கட்டுகளாக பல பேகுகளில் அடைத்து பணம் வந்து நெல்லைக்கு கொண்டு செல்லுமாறு கூறியதாகவும் தெரிவிக்கிறார். மேலும் அதே போல நாட்டுக்கோட்டை செட்டியார் ஹோட்டலில் இருந்து ஆசை தம்பி என்பவர் கொடுத்த பணத்தையும் தன்னுடன் பயணம் செய்த ஒரு பெருமாள் என்பவர் டிராலி சூட்கேஸில் கொண்டு வந்ததாகவும், அதனால் தன் தம்பி நவீனுடன் 3 பேரும் அந்த ரயிலில் பயணம் செய்து நயினார் திருநெல்வேலி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தேர்தல் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க கொண்டு சென்றதாக அவர்கள் அந்த வாக்குமூலத்தில் வந்து பதிவு செய்துள்ளனர். அந்த வாக்குமூலத்தில் தான் அந்த எஃப்ஐஆரில் வந்து குறிப்பிட்டுள்ளது. குறிப்பாக அந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் ஹோட்டல் என்பது முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் அவர்களுக்கு சொந்தமான ஹோட்டல் என்பதும் தெரிய வருகிறது. இதனால் வந்து இந்த தேர்தல் வட்டாரத்தில் வந்து இந்த தொடர்ந்து இது சம்பந்தமாக 8 பேருக்கு வந்து சம்மன் வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த ப்ளூ டைமண்ட் ஹோட்டல் உரிமையாளர் கோவர்தனுக்கு வந்து சம்மன் வழங்கப்பட்ட நிலையில் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதால் அவரது 2 மகன்களின் ஒருவராக கிஷோர் என்பவர் நேற்று வந்து தாம்பரம் போலீசார் முன்பு ஆஜராகி தான் வெளிநாடு சென்றுள்ளதாகவும், தன் ஹோட்டலில் வந்து 28ஆம் தேதியிலிருந்து சிசிடிவி வேலை செய்யவில்லை, அதற்கான தொழில்நுட்ப வல்லுநரை நாங்கள் அழைத்துள்ளதாகவும், மேற்கொண்டு தங்களுக்கும் இதுக்கும் எதுவும் சம்பந்தம் இல்லை என அவர்கள் எழுதி கொடுத்ததாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. அடுத்ததாக நேற்று வந்து சம்மன் வந்து திருநெல்வேலிக்கு அனுப்பப்பட்டது. அந்த வேட்பாளர் பாஜக வேட்பாளர் திருநெல்வேலி வேட்பாளருக்கு அனுப்பப்பட்ட நிலையில் இன்று காலை 8:30 அளவில் வந்து திருநெல்வேலியில் உள்ள அவருடைய வணிக வளாகத்தில் உள்ள செல்லதுரை என்பவர் உறவினர் மைத்துனர் செல்லதுரையிடம் வழங்கப்பட்டது. மேலும் இது போல் இந்த நயினார் நாகேந்திரனை சுற்றி இந்த தேர்தல் செலவுக்காக அந்த வாக்காளருக்கு பணம் கொண்டு செல்லப்பட்டதும் எஃப்ஐஆரில் பதிவு செய்யப்பட்டதும் மற்றும் அதனை தொடர்ந்து சம்மன் கொடுத்து போலீசார் விசாரணை செய்து வரும் தொடர்ந்து பரபரப்பாகவே காணப்படுகிறது. இதில் வந்து மேலும் இது சம்பந்தமாக தொடர்ந்து போலீசார் வந்து அவரை சென்னைக்கு அழைத்து விசாரணை செய்யவும் முடிவு செய்துள்ளனர். அதுக்காக 7 நாள் அவகாசம் அளித்து அவர்களுக்கு அந்த சம்மனில் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். ஜெய்சங்கர், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.